வெல்கம் டு ஏ டு Channel கே சேனல் ஐஎம் டிகே இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் கவுன்சிலிங்காக காலேஜ் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணுற காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஆர்டர் வைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெமோ வீடியோ கொடுத்துருக்கு ஓகேங்களா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் இதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க இதில் என்ன டிஃப்ரெண்ட்னால் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும் அதே ஜென்ரல் இருக்கிற வர ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் வேணாலும் செலக்ட் பண்ணலாம் ஸோ இப்போ ஃபில்ட்ரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கேட்டகரியாக கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் காலேஜ் நேம் வச்சு நீங்கள் ப்ரிடிக் பண்ண முடியும் அடுத்தது காலேஜ் கோட் பிரான்ச் நேம் டிஸ்ட்ரிக் அண்ட் கேட்டகரி இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பிலிட் அப் பண்ண முடியும் கேட்டகிரியில் பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஸோ அஞ்சு கேட்டகரியாக ஸ்பிலிட் அப் பண்ணியிருக்காங்க அடுத்த டிஸ்ட்ரிக் வைஸாக பார்க்கும்போது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி பர்டிகுலர் காலேஜ் எடுக்க முடியும் சப்போஸ் நான் ஈரோடுல இருக்கிற காலேஜஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணால் ஈரோட்டில் இருக்கிற காலேஜஸுமே வந்துரு அதில் நீங்கள் பிரான்ச் கோட் அண்ட் காலேஜ் கோட் காலேஜ் நேம் வச்சு உங்களால் ப்ரெடிட் பண்ண முடியும் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வச்சு ஃபாலோ பண்ணுறது அடுத்து வந்து பிரான்ச் நேம் பிரான்ச் நேம் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலாக இப்போ புதுசாக எந்தெந்த கோர்ஸ் வந்திருக்கு அந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணுறதுக்காக பிரான்ச் நேம் யூஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இது மாதிரி கோர்ஸ் வந்து எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத பிரான்ச் நேமில் வந்து டிபார்ட்மெண்ட்டை கொடுத்திங்கனாவே உங்களால் எடுக்க முடியும் அடுத்தது காலேஜ் கோட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு காலேஜ் கோடை கொடுத்து எடுக்கிறதா வந்து ரொம்ப ஈஸியான மெத்தேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் த்ரீ ஒன் செவன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அது எந்த காலேஜோ அந்த காலேஜ் நேம் வந்துடு இதில் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு அந்த காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட் செல் பண்ண போறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் செலக் பண்ணலாம் என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அஞ்சு கேட்டகரியா நீங்கள் காலேஜை பண்ண முடியும் அடுத்தது காலேஜ் நேமை மென்ஷன் பண்ணி நான் ப்ரிடிக் பண்ண போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவ அப்படின்னு டைப் பண்ணாவே அது என்ன வந்துருது ஸ்ரீ சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எஸ்எஸ்என் வந்துரு அதில் நீங்கள் பிரான்ஞ்சஸ் செலக்ட் பண்ணியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கீழே போகும்போது அங்கே அந்த காலேஜில் எவ்வளோ பிரான்ஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் எந்த காலேஜ் செ எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பட் என்னென்னா ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனாக இருக்கும்போது அந்த காலேஜில் ஒரு ஆப்ஷனை மட்டும்தான் அவங்களால செலக்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நான் கேட்டகரி செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லாம் நான் கன்சிடர் பண்ணுறேன் இப்போ வந்து நான் செல்ஃப் ஃபைன்ஸுங்கிறது அதில் கேட்டகிரி போயிட்டு கவர்மெண்ட் காலேஜை செலக்ட் பண்ணும்போது அதில் கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்கோ அந்த லிஸ்ட்டு வந்து அப்படியே ஆர்டர்வைஸாக வந்துரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து டூ ஜீரோ ஜீரோ ஃபைவ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அதில் என்ன டிபார்ட்மெண்ட்லாம் செலக்ட் பண்ணுறேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்போ அது வந்து அது தேர்ட் சாய்ஸாக அது கன்சிடர் பண்ணிடுது ஓகேவா அடுத்தது வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுனா ஆட்டோமெட்டிக்காக அது ஒரே டிபார்ட்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணும் என்னென்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் மட்டும் தான் எடுக்க முடியும் அதாவது எக்ஸெப்ட் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி ஏசிடி கேம்பஸ் தவிர மற்ற எல்லா காலேஜ்லையும் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடென்ட்டுக்கு எடுக்க முடியும் ஸோ அதனால் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற இதில் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஆன் என்னுடைய சாய்ஸ் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் எலெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது அது எந்தெந்த காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணிடுறேன் அடுத்தது கேட்டகரியில் கவர்மெண்ட் எய்டட் காலேஜை நான் செலக்ட் பண்ணுறேன் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லேயும் நம்ம ஒரு காலேஜாக செலக்ட் பண்ண முடியும் ஒன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அப்போ ஃபஸ்ட்டில் பிஎஸ்சி காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட் செல் பண்ணுறேன் அடுத்து சிஐடியில் ஒரு காலேஜ் செல் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணிடுறேன் ஸோ அப்போ கவர்மெண்ட் எயிட்ல இருக்கிற காலேஜஸ் எல்லாம் என்ன நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அடுத்தது கேட்டகிரியில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் செல் பண்ணுற யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து சிஜி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்னால் வந்து ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் போட்டுக்கிறேன் தேர்ட்டின் சைஸும் அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் கொடுத்துருக்குறேன் மாதிரி அடுத்தது சிஜி ஏசிடி கேம்பஸ் அதுலேயும் வந்து என்னால் வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட் மூணு டிபார்ட்மெண்ட் செல் பண்ண முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடி கேம்பஸ் விழுப்புரம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டு நான் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ சாய்ஸிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி மினிமம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஜென்ரல் கேட்டகரிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி காலேஜஸ் கொடுங்க ஓகே உங்கள் கட் ஆஃபுக்கு எக்ஸ்பெக்டட் காலேஜும் கொடுங்க கீழே வந்து லோயர் காலேஜ்லேயும் கொடுத்து வைங்க பட் லோயர் காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுங்க மோஸ்ட் காலேஜ் எல்லாம் வந்து பார்த்தினா லிஸ்ட்டாக மேலே கொடுங்க நெக்ஸ்ட்டு கேட்டகரி கொடுத்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் செலக்ட் பண்ணுறேன் அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் என்னென்ன காலேஜஸ் வேணுமா அப்படிங்கிறத நான் அப்படி லைனாகவும் வரும் அப்படி இல்லை காலேஜ் கோடு வச்சு எடுக்கலாம் நீங்கள் காலேஜ் நேம் வச்சும் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆர்டர் தேர்ட்டி த்ரீயில் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறேன் அடுத்து வந்து காலேஜ் கோட் என்ட்ரி பண்ணுறேன் ஒன் ஃபோர் ஒன் நைன் ஒன் ஃபோர் ஒன் நைன் கொடுக்கும்போது ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வருது அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிடுறேன் அடுத்தது வந்து எகெயின் ஒன் த்ரீ டூ ஃபோர் கொடுக்குறேன் அதில் வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வருது அதில் ஐடி டிபார்ட்மெண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இது மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் நம்முடைய காலேஜ் கோடை கொடுத்து எடுக்கலாம் காலேஜ் நேம் கொடுத்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி அதை செலக்ட் பண்ணலாம் நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜ் எல்லாமே ஆட்டோ சேவ் ஆகிட்டே வரும் நீங்கள் சேவ் பண்ணணும் ஆப்ஷன்ஸ் வந்து தேவையில்லை இது எல்லாமே ஆட்டோ சேவ்ஸ் மெத்தட் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க அடுத்து டூ த்ரீ டபுள் செவன் கொடுக்கும்போது பிஎஸ்சி காலேஜ் வருது பிஎஸ்சி காலேஜில் நான் ஒரு டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன் ஸோ என்னோட சாய்ஸ் ஒரு ஒரு காலேஜ்லேயும் செலக்ட் பண்ணும்போது அந்த சாய்ஸ் ஆர்டரில் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி செவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெமோக்காக வெங்கடேஸ்வர காலேஜ் ராஜலட்சுமி லைக் தட் ஒரு முப்பத்தி எட்டு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த செலக்ட் பண்ண காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்து நான் ரீஆர்டர் பண்ண முடியும் நான் செலக்ட் பண்ண மை சாய்ஸில் ஃபஸ்ட்டில் இருக்கிற காலேஜை கீழே கொண்டு வரலாம் இல்லை கீழே இருக்கிற காலேஜஸ் வந்து மேலே கொண்டு வரலாம் ஸோ அந்த ரீஆர்டர் சாய்ஸும் நான் கன்சிடர் பண்ண முடியும் இப்போ என்னுடைய ப்ராசஸில் நான் ஒரு டெமோக்காக ஒரு முப்பத்தி எட்டு காலேஜஸ் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்தது டூ செவன் ஒன் எயிட் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அடுத்தது ரீஆர்டர் மை சாய்ஸ் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன காலேஜஸ் எந்தெந்த ஆர்டரில் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஆர்டரில் அப்படியே வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு காலேஜ் கோட் காலேஜ் நேம் பிரான்ச் நேம் ஆக்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி லைனாக வந்துடும் இந்த ரீஆர்டர் ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே இருக்கிற காலேஜஸை கீழே கொண்டு வரலாம் இப்போ கீழே இருக்கிற காலேஜஸே நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணும்போது எப்படி வேணால் செலக்ட் பண்ணிடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் ஒன் ஃபோர் ஒன் நைன் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இதை வந்து நான் மேலே எடுத்து போகிறோம் மூவ் அப்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மட்டும்தான் மூவ் ஆகும் இதே அதை ட்ராக் பண்ணி அப்படி மேலே இழுத்துகிட்டே போனீங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக என்னங்கன்னா தேர்ட்டி த்ரீ இருக்கிற பொசிஷனில் இருக்கிறது நீங்கள் எங்கே கொண்டு போய் ட்ராக் விடுறீங்களோ அந்த பொசிஷனுக்கு வந்துடு நான் என்ன பண்ண ஃபார் எஸாம்பிளுக்கு மேலே கொண்டு வந்து வைக்கிறேன் அப்போது முப்பத்தி மூணாவது இடத்துல இருந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போய்ட்டு ரெண்டாவது ப்ளேஸில் நான் வந்து விட்டு ஓகே அடுத்தது வந்து அதே மாதிரி கீழே போகிறேன் வேறு ஏதோ ஒரு காலேஜ் நான் மேலே கொண்டு வரணும் அடுத்தது வந்து நான் எந்த காலேஜ் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு இன்னொரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் நான் கன்சிடர் பண்ணுறேன் சிவ நாடார் காலேஜ் இது வந்து மூணாவது பொசிஷனில் இருக்கு இந்த இதை தூக்கி நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பொசிஷனெலாம் கொடுக்குறேன் ஓகேங்களா அப்போ என்ன ஆனால் சாய்ஸ் ஆர்டரில் அது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்துட்டு ரெண்டாவது பொஷனில் சென்ட் ஜோசப் வந்துரு தேர்ட் பொசிஷனில் ஸ்ரீ சாயராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்துரு ஓகே இல்லை நான் கவர்மெண்ட் காலேஜ் நான் இதே மாதிரி எடுத்துகிட்டு போகணும் இல்லை மேலே இருக்கிற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கொண்டு வரணும் அப்படின்னாலும் நீங்கள் கொண்டு போகலாம் இப்போ நான் கவர்மெண்ட் காலேஜ் நாலாவது பொசனில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுத்துர்றேன் அப்போ போய் சாய்ஸ் ஆர்டர் மாறிடு மேலே எது கொண்டு போய் குழு வெட்டமோ அது வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் ஃபோர் அப்படின்னு நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுற காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஆர்டரை மாற்ற முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே லைனாக தான் செலக்ட் பண்ணணுங்கிறது நாட் நெசசிட்டி பட் செலக்ட் பண்ணும்போதே நீங்கள் கரெக்டாக ஆர்டர் வைஸாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரீஆர்டர் சாய்ஸ் வந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இதை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அடுத்தது லாக் மை சாய்ஸஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் நீங்கள் எந்த மொபைல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய லாக் லாக் சாய்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும்